சென்னையில் எப்படிவா நடக்கும் அந்த மாதிரி வந்து நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு மேட்டர் தான் அது. ரெகுலராக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும், மேபி இந்த இந்த சிட்டி சைட் கொஞ்சம் வந்துருந்தீங்க அப்படின்னா அந்த நுங்கம்பாக்கம் சைட்லாம் நிறைய இடத்துல கூட நடக்குது, மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. பட் நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம் அதான் க்வெஸ்டின். Hey guys, welcome back to another video. Okay, so நம்ம இன்னைக்கு எங்க இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா நம்ம கார்ல வந்து சென்னையோட இந்த நைட் லைஃபோட ஒரு ஹார்ட்னு சொல்லலாம். அந்த ஹார்ட் ஸ்ட்ரீட் நம்ம சொல்லக்கூடிய அந்த ஒரு காதர் நவாஸ்கான் ரோடு அப்படிங்கிற அந்த ரோட்ல தான் வந்து நம்ம நின்று இருக்கோம். இது தெரியாம போச்சே, தெய்வமே தெய்வமே. சோ இப்போ அங்க பாத்தீங்கன்னா ஸ்லேட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இங்க பப் அதெல்லாம் வந்து இங்க நீங்க பார்க்க முடியும் அந்த ரோட்ல. சோ பேசிக்கலி பாத்தீங்க இந்த ரோட்ல வந்து நிறைய இந்த பப்ஸ் எல்லாம் இருக்கனால இந்த ரோடு வந்து ஒரு சென்னையோட நைட் லைஃப் வந்து ஒரு ஹார்ட் மாதிரி சொல்லுவாங்க நிறைய பேர். அண்ட் வந்து இங்க ஆல்மோஸ்ட் வந்து நைட் 2 மணி 3 மணிக்கு வரையும் வந்து எப்பவுமே வந்து கார் இருக்கும், ஆளுங்க நடமாடிட்டே தான் இருப்பாங்க, நிறைய யங்ஸ்டர்ஸ் வரும். அண்ட் நிறைய நீங்க வந்து இந்த என்ன சொல்றது ஃபாரின் கார்ஸ்லாம் வந்து பார்க்கலாம் இந்த ரோட்ல நைட் டைம்ல. ஆஹா, சாட்டர்டே எல்லாம் வந்தீங்க அப்படின்னா. பட் நம்ம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கோம் அதான் க்வெஸ்டின். சோ நம்ம பாத்தீங்கன்னா ஓகே, சோ இந்த மாதிரி காதர் நவாஸ்கான் ரோடு வந்து எல்லாருக்கும் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். பட் இதே மாதிரி சென்னைக்கு நிறைய இடத்துல நிறைய வகையான நைட் லைஃப் எல்லாம் இருக்குங்க. எஸ், ஒரு சென்னைக்கு உண்டு முகம் இருக்கு, நிறைய பேர் பார்க்காத ஒரு அன்சீன் டார்க் சைட் ஆஃப் சென்னையோட ஒரு நைட் லைஃப் இருக்கு. செம்ம சீனிக்கு இன்னைக்கு. சோ அதை தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ அதெல்லாம் காட்டுறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வண்டி ஓட்டிட்டு மூவ் பண்ணிருக்கோம். ஸோ இப்போ காதர் நவாஸ்கான் ரோட்ல இருந்து நம்ம வேற ஒரு ஏரியா போயிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஆக்சுவலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல், நிறைய பேர் நீங்கள் கூட போயிருக்கலாம் அந்த காதர் நவாஸ்கான், நிறைய பேர் நிறைய பப் இருக்கு, கிளப்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்கள் கூட போயிருக்கலாம். பட் இதே மாதிரி வந்து நுங்கம்பாக்கம் அவர் வந்து அது சரௌண்டிங்கில் நிறைய பாஷான ஏரியாஸில் இன்னொரு ஒரு விஷயம் நடக்கும். அது நிறைய பேர் அந்த ஏரியாவில் இருக்கவங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. வீடியோ வந்து நீங்க வந்து சென்னைக்கு வெளியே இருந்து பாக்குறீங்க, வேற சிட்டில இருந்து பாக்குறீங்க அப்படின்னா சென்னையில எப்படிவா நடக்கும் அந்த மாதிரி வந்து நீங்க ஷாக் ஆகிற மாதிரியான ஒரு மேட்டர் தான் அது. ஃபர்ஸ்ட் நம்ம அந்த ஏரியாவுக்கு போயிட்டு அதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன், ஃபர்ஸ்ட் அதை பாருங்க, அதுக்கப்புறம் வந்து நான் உங்களுக்கு அது என்ன மேட்டர் அதை கொஞ்சம் எக்ஸ்பிளேஷன் தரேன். எஸ், நம்ம வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி வந்து காதர் நவாஸ்கான் ரோடெலாம் வந்து ஸ்டார்ட் ஆகிற வீடியோவில் காமிச்சாலும் நம்ம சென்னையில் வந்து இந்த மாதிரியும் வந்து நிறைய இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து ஒரு ரவுண்ட் மாதிரி அப்படியே வந்து ட்ரைவில் வந்து காமிச்சேன். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இது தப்பு ரைட்டுன்னு நான் சொல்ல வரல, இந்த மாதிரியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியாது. எஸ், சிட்டிலேயே ஒரு சென்டரில் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரீட்டுக்கு வந்து இந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிற்பாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அண்ட் அல்டிமேட் பாடுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஒரு 100 மீட்டர் தள்ளி போலீஸ் நிற்பாங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு டீ கடையில் வந்து ஒரு 10 பேர் வந்து பசங்க வந்து டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. ரொம்ப கேஷுவலாக நடக்கும், யாருமே பெருசாக கண்டுக்க மாட்டாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதில் வந்து யாருனா ஒருத்தர்கிட்ட போய் பேச ட்ரை பண்ணுவோம், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். எந்த வயசில் இருக்குங்க? 15. இப்போ உங்களுக்கு வயசு என்ன? 20. 5 வருஷமா இதுல தான் இருக்கீங்க. எதனால கா இதுல வந்தீங்க? இப்போ ஃபேமிலியோட தான் இருக்கீங்களா? அப்படியா? ஓகே ஓகே. நீங்கக்கா? ஃபேமிலியோட தான். நீங்க உங்களுக்கு வயசு? எனக்கா 20. எந்த வயசுல இருந்து இருக்கீங்க? 18. 18ல இருந்து. எதனால இந்த வழி சூஸ் பண்ணீங்க? நாமான ஜென்ரேஷன்லாம் அது மாரி ஜாப் ட்ரான்ஸ்ஃபர் ஜாப் ஆகிறேன். இப்போதான் ஜாப் அதுவும் இந்த 2023ல இருந்து தான் ஜாப் எல்லாம் ஆரம்பிச்சு. நாங்க மாமன் பாத்துக்கலாம். அப்ப இப்போ இப்போ உங்களுக்கு ஜாப் போற மாதிரிலாம் என்ன பண்ணுவீங்க? போலீஸ் போறதா பாப்பீங்க?
நடந்திருக்கு சின்ன பசங்க தான் நிறைய வராங்க. அவங்க சைடும் ஒரு ஸ்டோரி வச்சிருக்காங்க, அது ரைட்டா தப்பா நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண தேவையில்ல, பட் அவங்க சைடும் ஸ்டோரி வச்சிருக்காங்க. எனக்கு பயங்கரமா ஷாக் ஆனது என்னன்னு பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயங்க. ஒண்ணு வந்து அவங்க 15 வயசுல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னது கொஞ்சம் பாமா இருந்துச்சு. அதே நேரத்துல என்ன பண்றது அந்த மாதிரி ஒரு ஒரு ஃபீலா இருந்துச்சு. பட் ஹைலைட் எதுனா யார் அதிகமா வருவாங்க நம்ம கேட்கும் போது 2K கிஸ் தான் அதிகமாக வருவாங்க சொன்னாங்க பார்த்தீங்களா. நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லைங்க அதை. பட் மெயினாக இந்த வீடியோ வந்து ஒரு சின்ன வீடியோ தான், இதை பண்ணதுக்கு ரீசன் வந்து வந்து இப்படியும் இருக்குது அப்படின்னு காட்டுறது தான். நான் தப்பாக ரைட்டாக அந்த மாதிரி சொல்ல வரும்ல, பிகாஸ் ஆஸ் பர் ஒரு லீகல் ஸ்டாண்டில் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து லீகலாக கரெக்டான ஒரு விஷயம் தான். இது நிறைய விஷயம் ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பேசணும் அதெல்லாம். பட் என்ன சொல்றது, ஆஸ் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக இந்த மாதிரி நீங்களும் சென்னையில் இருந்தீங்கன்னா ரெகுலராக பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கும். மேபி இந்த இந்த சிட்டி சைட் கொஞ்சம் வந்திருந்தீங்க அப்படின்னா அந்த நுங்கம்பாக்கம் சைட்லாம் நிறைய இடத்துல கூட நடக்குது, மேபி எனக்கு தெரியாமல் இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கும் இந்த இவங்க லைஃப் அதுக்கப்புறம் இவங்க சுத்தி இருக்க ஒரு அந்த ஒரு விஷயங்கள் வந்து மேபி நம்ம ஆஸ் ஒரு நார்மல் பர்சனாவோ இல்ல ஒரு சொசைட்டியாவோ நம்ம பெருசா பார்க்கலையோ அதை ரிலேட்டா நம்ம எதுவுமே பண்ணலையோ அப்படின்னு ஒரு எண்ணம் உங்களுக்கு எதனா இருக்கா? பிகாஸ் எனக்கு அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஃபீலிங் இருக்கு வந்துச்சு அவங்ககிட்ட பேசின அப்புறம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு எதாவது உங்க ஒப்பீனியன்ஸோ உங்களை சஜஷன்ஸ் வந்து கமெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க. பட் அப்புறம் வந்து இந்த ஒரு இது ஒரு புது டைப் ஆஃப் வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு என்ஜாய் பண்ணி அழகாக வீடியோ லைக் பண்ணி நம்ம மோர் வீடியோஸ் லைக் திஸ் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். நான் அடுத்த வீடியோ பார்க்குறேன். படா சி.